வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்டதில்லை, இது வந்து ஒரு சோழ மன்னன் பாருங்க. இது வந்து ஒரு பெரிய கோயிலாம் இல்லை, ஒரு சின்ன கோவில் தான். ஆனால் வந்து வரலாறு வந்து ரொம்ப பெருசு. இப்போ நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போகலாம். போனதுக்கு அப்புறமா அதோடய வரலாறு பார்க்கலாம். அப்படி உள்ளே போகலாம். இங்கே வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. ஆலமரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விநாயகர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு குட்டி விநாயகர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த விநாயகர். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். இதை எடுத்து முடிஞ்ச அளவு உள்ளே வச்சாங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். அப்படி அந்த பக்கம் வாங்கினேன். இங்கே வந்து ஒரு ஆவுடை அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து சிவலிங்கத்துக்கு கீழே இருக்கிற ஒரு ஆவுடை. இது வந்து சதுர வடிவிலான ஒரு ஆவுடை, இது வந்து ஒரு வட்ட வடிவான ஒரு ஆவுடை. ரெண்டுமே வந்து லிங்கம் இல்லாமல் ஒரு ஆவுடை மட்டும் இருக்குது. ஒருவேளை வந்து லிங்கம் இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து பாதையில் விட்டு போனாங்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சரியாக தெரில. இதையும் பாதுகாப்பாக உள்ளே எடுத்து வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் லிங்கம் எதுவுமே இல்லை, வெறும் ஆவுடைய மட்டும்தான் இருக்குது. இது கூட கொஞ்சம் சேதமாகி தான் இருக்குது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அப்படியே உள்ளே போகலாம். முன்னாடி ஒரு அழகான நந்தி இருக்குது. ஒரு நந்தி, ஒரு சின்ன ஒரு பீடம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சிவலிங்கம் வந்து முன்னாடி இங்கே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக உள்ளே இருந்தது சிவலிங்கம், இது வந்து வெளியில் வச்சுருக்காங்க. இந்த சிவலிங்கம் பாருங்கள், சதுர வடிவிலான ஒரு ஆவுடை தான். ரொம்ப ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து ஷைனிங்காக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த நந்தி கூட பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த நந்தி. அந்த சிலையோட அமைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன ஒரு கட்டடம் தான், ரொம்ப ரொம்ப சின்ன கட்டடம் தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ பெரிய கட்டடம் இல்லை. ஆனாலும் கொஞ்சம் வந்து விட்டு விட்டு இருக்கு. இதுல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, இப்ப வந்து மக்கள் வந்து அப்பப்போ இங்க வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதோட கட்டமைப்பை வந்து இன்னும் கொஞ்சம் சீரமைச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சிவலிங்கம் வந்து உள்ளதான் இருந்திருக்கும். காலப்போக்கில் வந்து விநாயகர் வச்சுட்டாங்க. அந்த விநாயகர் பாருங்க, பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த விநாயகரை பாருங்க, கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரமிப்பா இருக்கு, கொஞ்சம் வந்து பயங்கரமா இருக்குன்னு கூட சொல்லலாம். பாருங்க, பெரிய ஒரு, ஆனால் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது இந்த விநாயகரை பார்க்குறதுக்கு. சின்ன சின்ன விளக்குகள்லாம் இருக்குது. ஸோ வந்து அப்பப்போ வழிபாடு பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேற்கூரை எதுவுமே இல்லை, டோட்டலாக காலி. மேற்கூரை எதுவும் இல்லை. இங்கே ஒரு மரமே முளைச்சி மேலே வந்துருச்சு பாருங்க. இங்கே பார்த்தா தெரியும், கல்லுகள்லாம் அப்படி அப்படி ஒதுங்கி ஒதுங்கி இருக்கு. இங்கே பாருங்க, ஒரு மரப்பள்ளி தெரியுது, அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கு மரப்பள்ளி. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணா அது பாட்டுக்கு இருக்கட்டும். இந்த மேற்கூரை ஃபுல்லாகவே அழிஞ்சு போச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொன்ன மாதிரி இந்த கல்லாம் பாருங்கள் எப்படி வந்து வெளியில் விலகி வந்திருக்கு அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வேர் வந்து இங்கே முளைச்சி மேலே மரம் முளைச்சே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் இருக்கும் போல. இப்போ நம்ம அந்த மரத்தை எதுவும் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் இந்த கற்களையாவது கொஞ்சம் சீரமைச்சு கொஞ்சம் ஒழுங்குபடுத்த முடியும். ஓகே, இவ்வளோதான் இந்த சின்ன ஒரு கோவில் தான். இது வந்து கர்ப்ப கிரகம் நம்ம நிற்கிறது. இது முன்னாடி நிற்கிறது இருந்து அடுத்த மண்டபம். எந்த காரணத்துக்கான இந்த சிவலிங்கத்தை அங்கே வச்சுட்டு இந்த விநாயகர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி ஏதாவது நம்பிக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து பாண்டியர் காலத்தில், அதாவது பாண்டியர் காலத்தில் இந்த கோவிலை கட்டினது சோழர்கள் தான். ராஜேந்திர சோழன் தான் கட்டினார்.
அப்பையில வந்து இந்த சிவலிங்கம்னா இந்த கருவறையில இருந்திருக்கு. காலப்போக்கில் வந்து இந்த விநாயகரை வந்து மாத்திட்டாங்க. சரி, இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு வெளியில இருந்து கல்வெட்டுகள் இருக்கு, நம்ம அந்த கல்வெட்டை போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி இந்த மேற்கூரையில் உள்ள அந்த கல் எல்லாமே சதுரை கிடக்கு நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ இருந்தாலும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அந்த கல்வெட்டுகள் வந்து தொழில்துறை வந்து படி எடுத்துட்டாங்க. அந்த கல்வெட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஒரு கல்லில் வந்து கல்வெட்டு இருக்கு. இது வந்து சுண்ணாம்பு போட்டு வந்து இதை படி எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கல்வெட்டுகள் இங்கே இருக்கு. இங்கே தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் நிறைய கல்வெட்டுகள் இங்கே தெரியுது. இங்கேயுமே கொஞ்சம் கல்வெட்டுகள் இருந்திருக்கு, நல்லா பாருங்க. கல்வெட்டுகள் நிறையாவே இருந்திருக்கு, ஆனால் கொஞ்சம் டேமேஜாக இருக்குன்றதுனால இதை படி எடுத்தாங்களான்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. மேபி எடுத்திருப்பாங்க, ஆனால் இது மட்டும்தான் அந்த ஒயிட் மார்க் இருக்கு. அந்த ஒயிட் மார்க் போட்டு இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்திருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சரியாக பார்க்க முடியல, இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. இதில் என்ன சொல்ல வராங்கன்றதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ வந்து நம்ம வடக்கு சுற்றுச்சுவரில் நிற்கிறோம். இப்போது நம்ம அந்த கல்வெட்டுகளை பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அந்த சுவர் வந்து நம்ம மேலே விழுகிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், பயங்கர கிராஸாக இருக்குது. இது எப்போ விழுது நம்மளால் சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. மேபி மழை அதிகமாக பெஞ்சால் அது கூட விழ சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து பாதுகாத்து வைக்கணும். சரி, நம்ம அந்த கல்வெட்டுகள் வந்து என்ன சொன்னாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த கல்வெட்டுகள் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, 1246 வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ஜடாவர்ம விக்ரம பாண்டியன் பற்றியும், 1250 உள்ள இரண்டாம் மாரவர்ம சுந்தர பாண்டியன் பற்றியும் இந்த கல்வெட்டுகளை வந்து சொல்ல வராங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள் மூலமாக இந்த ஊரோட பழைய ஊர் என்ன சொல்கிறாங்கன்னா வயலூர் நாடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்த வந்து வயலூர் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை வந்து ராஜேந்திர சோழீச்சுவரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டுகள் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ வந்து எனக்கு கல்வெட்டுகளை படிக்க தெரியாது. நான் வந்து நெட்டில் உள்ள அந்த விஷயங்களை வந்து பார்த்து இந்த கல்வெட்டுகளை என்ன சொல்கிறாங்கன்றதை வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு சொன்னேன். நான் ஏன்னா அந்த கல்வெட்டுகளை வந்து படிக்கிறதுக்கு தனியாக நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் படிக்கணும். போக போக வந்து நம்ம அந்த கல்வெட்டுகளை வந்து படிக்க வந்து முயற்சி பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ராஜேந்திர சோழீச்சுவரம், பாண்டி நாட்டில் சோழர்கள் கட்டின ஒரு கோவில். இது ராஜேந்திர சோழீச்சுவரம்னு சொல்லிட்டு இந்த கோவிலை சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த பேர் வந்து ஆவியூர், இந்த விருதுநகர் மாவட்டத்தில் காரியப்பட்டி கிட்ட இருக்கிற ஆவியூர். இந்த குறிப்புகள் படி இந்த ஊருடைய பழைய பேர் வந்து வயலூர் நாடுன்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டுகள் மூலமாக சொல்கிறாங்க. அந்த வயலூர் நாடு அப்படின்றத வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஊரை சுற்றி நிறைய வயல்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் நம்மளுக்கு வந்து தெரிய வருது, அந்த ஊருடைய பேரை வச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டுகள் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஊர் மக்கள் வந்து சின்ன சின்ன வணிகர்கள், அதாவது இந்த ஊரை சுற்றி சின்ன சின்ன வணிகர்கள் இருப்பாங்கள்ல, அந்த வணிகர்கள்கிட்ட எல்லாம் வரி வசூல் செஞ்சு அந்த வரி வசூல் மூலமாக இந்த கோவிலை வந்து மேம்படுத்திருக்காங்க, அதாவது டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டுகள் மூலமாக சொல்ல வர்றாங்க. ஸோ இந்த கல்வெட்டுகள் மூலமாக சொல்ல வர்றது இது மட்டும்தான் அப்படின்னா இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்குது. பொதியன் செய்துங்க நாடாழ்வான் என்பவரால் நிறுவப்பட்ட காமக்கூட நாச்சியார் அப்படின்ற ஒரு உமாதேவி சிலை வந்து இங்கே இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அழகு அருளாள பெருமான் அப்படின்ற சோழ கங்காதேவன் அப்படின்ற ஒருத்தரால் தான் இந்த கோவிலுக்கு வந்து இடம் தானமாக வழங்கப்பட்டது, அது ரெண்டு காணி நிலம் குறையாக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த காலத்தில் நம்ம வந்து ஏக்கர் சென்ட் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த காலத்தில் காணி அப்படின்ற ஒரு முறைப்படி தான் நிலங்களை வந்து அளப்பாங்க. அது மாதிரி ரெண்டு காணி நிலம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து குறையாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு தெரிய வருது. 9-10 பார்த்தீங்க அப்படின்னா சோழ நாட்டு மன்னர்கள் வந்து பாண்டி நாட்டை அட்டாக் பண்ணுறாங்க. பாண்டி நாடு முழுக்க முழுக்க சோழர்கள் கட்டுப்பாட்டில் வருது. அப்போ வந்து சோழ நாட்டில் வந்து யார் மன்னராக இருக்கார் அப்படின்னா ராஜராஜ சோழன், அவரோட பையன் ராஜேந்திர சோழன் நம்மளுக்கு தெரியும். அந்த சமயத்தில் ராஜேந்திர சோழன் இருக்காரு, பாண்டி நாட்டுடைய பிரதிநிதியாக ராஜேந்திர சோழனை நியமிக்கிறாரு. அப்போ வந்து ராஜேந்திர சோழன் வந்து இந்த கோவிலை வந்து கட்டுறாரு, அவர் தலைமையில் தான் அந்த கோவில் கட்டுறாங்க. அதனால இந்த கோவிலுக்கு வந்து ராஜ சோழீச்சுவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அர்த்த மண்டபம் கற்பகிரகம் எல்லாம் வந்து கட்டுறாங்க, சுற்றுச்சுவர் கிடையாது. ஸோ வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா 12 தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து இந்த பாண்டி நாடு வந்து பாண்டியர்கள்கிட்ட வருது. அப்போ வந்து இந்த கோவிலுக்கு வந்து சுற்றுப்பிரகாரம் கட்டி ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து மேற்கூரை கிடையாது, சீலிங் கிடையாது, அந்த வந்து அது வந்து கற்கள் தான். அது அந்த கற்கள்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன், கோவிலுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சதுர கிடக்கு, மீதி உள்ள கல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா எல்லாமே வந்து பெரிய பெரிய கல்லாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக கல்லாக தான் இருக்குது. அது இல்லாமல் அங்கோட சதுர கிடக்கு பாருங்கள், அங்கே தெரியுதுங்களா நிறைய கல் வந்து சதுரி சதுரி அங்கே கிடக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வாங்கண்ணா, இங்கே இது
இப்போ நம்ம கோயிலுக்கு பின்னாடி நிற்கிறோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கல் வந்து சதுரி கிடக்கு. கற்களும் வந்து ஒரு அலைமெண்ட்லே இல்லை. அங்கே பாருங்களேன் கிராஸ் கிராஸாக இருக்குது. எப்படா இது விழுகுன்னு சொல்லிட்டு அதுக்கே தெரியல அந்தளவுக்கு. மேபி மழை அதிகமாக பெஞ்சா விழக்கூட சான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதை வந்து கொஞ்சம் ஏதாவது பராமரிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே நீங்கள் வாங்க. நம்ம அந்த சீலிங்கோட கற்கள் அங்கே பார்த்தோம்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுவருடைய கற்கள். இந்த சுவரில் வந்து ஒரு வேப்ப மரம் முளைச்சதுனால அந்த கற்கள்லாம் வந்து விழுந்துருச்சு. இதை வந்து நம்ம காண போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து பத்திரப்படுத்தி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே உள்ள ஊர் மக்கள் அக்கம் பக்கத்தினர் வந்து இதை வந்து கொஞ்சம் முறைப்படுத்தி வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் முன்னாடி இந்த ஆவுடைய சிலைகள், சின்ன சின்ன விநாயகர் சிலைகள், அப்புறம் லிங்கங்கள் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாத்து வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த கோவில் வந்து ராஜேந்திர சோழிச்சுவரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாண்டி நாட்டில் சோழர்கள் கட்டின ஒரு கோவில் அப்படின்றத பற்றி இந்த வரலாறுகள் இந்த வரலாறு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இடத்துக்கு வந்து எப்படி வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆவியூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இருந்து கொஞ்சம் ரைட் சைடில் வந்து கட் பண்ணி உள்ளே வரணும். கரெக்டாக வந்து மதுரை டு தூத்துக்குடி அந்த ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோ 4 கிலோமீட்டர்லேயே வந்து ஆவியூர் அப்படின்றது இருக்கும். மதுரை பைபாஸ்லேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஆவியூர் அப்படின்ற இடம் இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வந்துடலாம். மெயின் ரோட்லேயே தான் இருக்கும். நான் வந்து இந்த இடத்துடைய லிங்க் வந்து நான் கூகுள் மேப்படி இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். நான் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம். பாண்டிநாட்டில் கட்டப்பட்ட ஒரு சோழர்கள் கோவில் அப்படின்றதே கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கவலையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய கற்கள் சதுரி கிடக்கு. அதை நம்ம வந்து பார்த்தோம். இதை வந்து கொஞ்சம் முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.